அனைவருக்கும் வணக்கம். நான் அகல்யா. நான் ஆகாஷ்குமார். இன்னைக்கு சுவையான வெள்ளையாட்டு கறி குழம்பு, அதுவும் செட்டிநாட்டு முறையில் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாட்டு வெள்ளாட்டு கறி 1/2 கிலோ, 2 தக்காளி, சின்ன வெங்காயம் 25, கொஞ்சம் கறிவேப்பிலை, சோம்பு 1 டீஸ்பூன், 2 பட்டை, 1 பிரியாணி இலை. வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சிறிதளவு புளி கரைத்து வைத்திருக்கோம். ஒரு குக்கர்ல 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, சோம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறோம். பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பொன்னிறமாவானோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அப்புறம் வெங்காயம் சீக்கிரம் வந்ததுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கு நல்லா கிண்டிட்டுருக்கோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்தோட நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுக்க ஆட்டி அரைச்சி இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிண்டிக்கிறோம். அப்புறம் 5 நிமிஷம் நல்லா வச்ச பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டுருக்கோம். இப்போ கிண்டியாச்சு. புளித்தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டுருக்கோம். நல்லா கொதிச்சு வந்தோடனே 1 குவளை தண்ணீர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த பிறகு குக்கர் மூடியை மூடிட்டு நல்லா 4 விசில் வர்ற வரைக்கும் கறியை வேக விடணும். அரைச்சு ஊற்றுவதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 1 துண்டு, 10 பூண்டு, சோம்பு 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 முந்திரி, துருவன தேங்காய் 1 கப். ஒரு மிக்சி ஜாரில் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறோம். அது கூட இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி, பொட்டுக்கடலை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணீர் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைக்கணும். இப்போது நல்லா அரைச்சி வச்சு நம்ம தேங்காய் கலவை தயாராக இருக்கு. இப்போ 1 விசில் வந்துச்சு. இதே மாதிரி 3 விசில் வரணும். இப்போ குக்கர்ல இருக்க ப்ரெஷர், அதாவது அழுத்தம் போன பிறகு விசில எடுத்துட்டு நம்ம குக்கர் மூடிய திறந்த பிறகு கறி நல்லா வெந்திருக்கணும். அதை வந்து நம்ம ஒரு வானொலியில் மாற்றிக்கிறோம். மாற்றின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி தயாராக வச்சுக்க தேங்காய் கலவையை சேர்த்துக்கிறோம். அதோடு சிறிதளவு தண்ணியும் சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுருக்குறோம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போது சுவையான ஆட்டி அரைச்சி குழம்பு தயார். நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ தயாராகி விட்டுச்சு. இப்பொழுது சுவையான நாட்டு வெள்ளாட்டு கறி குழம்பு தயார். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் முயற்சித்து பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். If you like this video, please subscribe. தமிழ் வணக்கம். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நன்றி, வணக்கம்.